கடைசி வரைக்கும் இந்த மண்ணை ஆண்டவன் நாட்டுல ஒருவனே இல்ல. மண்ணை யார் கண்டவன் போடு இன்னும் ஆழ்வார் இங்கு வந்து இங்கு வந்து இதெல்லாம் சரி செய்யாது. நிகரான காட்சிக்கு போகும் கீழ் பாதையிலே வாரணாம் அதன் என்று சொல்லக்கூடிய இடத்திலேயே அழைக்கு மாளிகை. இந்த பாண்டவன் இறக்க வேண்டும் என்று மனதில் இடம் கொண்ட துரியோதனன் என்ன செய்தா? ராஜாக்களும் தாய் குந்தாதேவியோடு 48 ஒரு மண்டல காலம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி அங்கே குடிபுற செய்தா. குடிபுற செய்தா அங்க என்ன நடந்தது? உனக்கு பிரிவனா ஒரு புரோஜனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமணர்களே பாருங்கள் பாருங்கள் என்று அழைத்து எங்களுக்கான உணவை கொடுத்து இந்த வேவனுக்கு மட்டும் நுண்ணறிவு உண்டு. நீ என்னிடத்தில் பேசிக்கொண்டு உன் அகம் அகம் என்பது உள்ளம். ஆமா, இந்த அகத்தில் நிற்பது உன்னுடைய பார்வையில காட்சி விடும். உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது பேசத்தில்லை. எனக்கு முன்பதாகவே என் முகத்தை பார்த்து பேசினார் எதை நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் முன்னறிவோடு அறிந்து கொள்வேன். இந்த பிராமணன் சொல்கின்ற இதற்கும் அதற்கு நான் அங்கும் மூன்றாக அவள் பார்வை ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை அறிந்து அறிந்து என்ன எங்க சின்ன தந்து இருக்கிறாரு யாரு? விதுரமகாராஜ். இந்த மாளிகையை கட்டும் பொழுது அவர் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கிறார். எங்க சின்ன தந்தை சித்தப்பா நகரம் ஒரு வழக்கம் நகரம் இடையிடாமல் ஆண்டவன் பூஜையை குறித்துக் கொண்டிருக்கும்படியான ஆண்டவன் என்றால் யாரு? நாராயணன். நகரம் வந்து கொண்டிருக்கும் பொழுது பேசுறீங்க ஐயா. நேரத்திலே வாரணாவதம் எல்லையிலேயே யாரும் ஒரு நடமாட்டம் இருக்கின்றது கருதி அங்கே இருந்த வேலையாகிலும்
ஆண்டவன் உதயாத முன்பதாக நீரில் ஜலவாடி ஆண்டவனை தொழுது செய்யக்கூடிய வேலை இந்த கட்டிடம். ஆனால் நீங்களோ இரவு நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறது என்ன முறை, என்ன முறை? இந்த கப்பலை யாரிட்டது உங்களுக்கு? ஆரம்பத்தில் யாருக்காக, எதற்காக அப்படின்னு கேட்டார். சிப்பாசாஜர்கள் நடுங்கி, ஐயா விதரமண்ணா, துரியோதனன் கட்டளையின் பிறகார், கட்டளையின் பிறகார் அரக்கு மாளிகை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அரக்கு மாளிகை ஏற்படுத்தி யாருக்கு என்ன வேண்டும் எங்களுக்கு செய்வார் அப்படின்னு சொன்னார். ஒரு பொய் தூணான இருக்க வேண்டும். அந்த தூணை உதைத்தால் சரளத்தை இழுத்து உதைத்தால் நேராக சுரங்கம் வாய்ப்பு இந்த கண்கள் எத்தனை புலவர்கள் எத்தனை சாம்பவான்கள் அத்தனை மாணவர்கள் பார்த்த கண்கள் அமைதியா பாக்குறாங்கன்னா புது ஆள் வந்திருக்கிறாங்க. நாடக ராஜசூய யாகம் பாரதபுரத்திலே ஒரு சிறப்பான நாடகம். இந்த நாடகத்துல இருந்தா சூடு பிடிக்கும். ஆமா புரியுதா? இந்த கலையில ஏதோ நமக்கு சித்திக்கேத்தி வாரு சிலதை சொல்லிக் கொண்டே போக வேண்டும். ஆமா புரியுதா? மறுபடியும் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகணும். இறைவன் சித்தம். ஆமா அது ஏன் என்ன கேள்வி கேளு? அஞ்சு பேரு, அஞ்சு பேர்ல ஒரு ஆள் வீமா, இந்த நாலு பேரை எப்படி தூக்கணும் போனோம்? அவங்க அம்மா சொந்த மாதிரி எந்த தூக்கி போனோம்? இது எப்படி ஒரு ஆளால சாத்தியம் ஆகுமா? மத கஜம், மத கஜம், மதம் என்றால் மதம் என்றால் ஒரு ரோமம் என்றால் ஒரு முடி, முடி இந்த ஒரு முடி, முடி ஒரு ரோமத்திற்கு பத்தாயிரம் ஏக புஜபலம் படைத்தவனான் இந்த வீமன். அப்ப இந்த அஞ்சு பேரை தூக்கி போக முடியாதா? உறங்க செய்து விட்டு நித்திர கலையாக நான் காவல் புரிந்து ஒரு தங்கையாம் உம்மளக்கண்ணி என்று அழைக்க முடியாது இடும்பாவதி என்று சொல்லக்கூடிய கமலக்கண்ணி. அந்த காட்டிலே வேட்டையாட வந்து கொண்டிருக்கிறார். அது நிழல் பேர் தெரியுது. இந்த வீமனே பலசாலி. இந்த இடுப்பாவதி வேட்டையாடி வரது. வேட்டையாடி வரது இந்த கால் எல்லாம் எப்பேற்பட்ட ஆளுநர் காவல்
என்னோடு குறித்த தேகம் என் அருகே வர வர அந்த அகுவார உணவெல்லாம் தங்கி